Hey, hi guys, welcome to the vlog. This is Karthik. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பண்ண போகிறேன். எங்கே போகணுன்ட்டு உங்களுக்கு போகிற வழியில் சொல்கிறேன். சென்னைக்குள்ளே தான் ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று ஃபைன் பண்ணேன், கூகுளில் தான் ஃபைன் பண்ணேன். உங்களுக்கு அங்கே போகிற வழியிலே சொல்கிறேன், ஏன்னா பேச சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். கரெக்டாக ரெடில் சைட்டு வெளில போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:00 ஆகிடுச்சு. அவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புது மவுண்ட் வாங்கியிருந்தால அந்த மவுண்ட்டில் தான் இப்போ கேமராவை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம் மவுண்ட்டு. அண்ட் வண்டி பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு RM5 V2 வச்சுருந்தேன். அது ஒரு 2014 மாடல், ரெட் கலர் RM5. அது பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை சோல்வ் பண்ணிட்டேன் நான். ஒன் இயர் பிஃபோர் தான் சோல்வ் பண்ணி இந்த V3 வாங்கினேன். V3 வாங்கி கரெக்டாக ஒரு 1 மந்த் ஆகுது. அண்ட் அதில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக லொக்கேஷன் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிடன் லேக். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலைச்சேரி பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். அது என்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா, அது குவாரி. அது அந்த குவாரியில் அந்த கல்லெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சூப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும்னு ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதோட ஸ்டார்டிங்கு செம்ம ஒரு கர்வான பெண்டியான பிரிட்ஜு. அப்படியே படுத்துக்கிட்டே போகலாம் இந்த பிரிட்ஜில். பாருங்க செம்மையாக இருக்கும். காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சாப்பிடல. சரி, லெட் மீ கோ அண்ட் ஹேவ் சம் காஃபி. காஃபி குடிச்சிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. காஃபி ஒன்று போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். கரெக்டாக இந்த குவாரி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளே தான் இருக்குது. ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரைட்டு வருது வேலைச்சேரிக்கிட்ட, அந்த தாமிர மேலச்சேரி அந்த ரோட்டுக்கிட்ட. கரெக்டாக அந்த ரைட்டு போனீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான், ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச தளவுக்கு ரோடெல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப சரியில்லை. ஸோ கார்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. பைக்குனா கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் ஜாலியாக. ஃபைனலாக இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா என்ட்ரியை இங்கே பண்ணல, எங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. பாருங்கள் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது. நாங்கள் சும்மா கேட்டனால வந்தோம். சரியான வியூ கைஸ், சென்னையிலே இப்படி ஒரு இடம் இருக்கா, ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. செம்ம. ஆனால் என்ட்ரி மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இங்கே கேட்டு தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. கீழே ஒரு இடம் இருக்குது, நம்ம கீழேயும் போய் பார்ப்போம், செக் பண்ணுவோம். செம்ம ஸ்பாட்டு. செம்மையாக இருக்குது பாருங்க. சென்னைக்குள்ளே எப்படி வரும் லொக்கேஷனா, ஆச்சரியம்தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் எடுத்து எடுத்து எப்படி ஆக்கிட்டாங்க இந்த இடத்தையே.
ஒரு ட்ரோன் இருந்தால் இன்னும் சூப்பராக எடுத்துருக்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்க. நல்லா ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க போல். ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த இடம். நம்ம சென்னை மாதிரியே தெரியல. செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. இன்னும் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் அப்போ வந்திருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வந்துட்டோம், வெளியில் அலோவ் பண்ணல, அதுக்கப்புறம் ரொம்ப கேட்டு அப்புறம்தான் உள்ளே வந்தோம். விட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சான், அதனால தான் இப்போ அலோவ் பண்ணல. இல்லை நார்மலாக அலோவ் தான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்பா செம்ம ஒரு ஸ்பாட்டு, சூப்பராக இருக்கு பாருங்க. செம்மையால பாறைலாம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்குது. இங்கே வேலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி கரண்ட் முரணான ரோடாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டு வரும் ஸ்ட்ரீட் மாதிரி, அங்கேருந்தே வே இப்படி தான் இருக்குது. ரொம்ப லைக் ப்ராப்பர் ரோடு இல்லை. ஸோ காரில் வரவங்களாம் கொஞ்சம் பார்த்து கிளைமேட் வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது. சுத்தமாக வெயிலே இல்லை. இப்போது உங்களுக்கு அந்த சைடு என்ட்ரியை காட்டுறேன். காட்டிட்டு நம்ம இங்கே காட்டுவோம். அப்படியே உங்களுக்கு ரைட் சைடு போயிட்டு வியூ காட்டுறேன். செக் பண்ணுங்க பார்த்தீங்களா. இங்கே ஒரு இன்சிடென்ட் கூட கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த கல் எடுக்க சொல்லோ ஒரு லாரி இந்த டாப்லேருந்து கீழே விழுந்து ரெண்டு பேர் எச்சா ஒருத்தர் இறந்துட்டாரு. பாருங்க லொக்கேஷன் செம்மையாக இருக்கான், சூப்பராக இருக்கு. இப்போ சான்ஸே இல்லை. கொஞ்சம் வராது அந்த ஏர்லி மார்னிங் வாங்க, அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நேச்சரை. கொஞ்சம் வெயில் ஆகிடுச்சுன்னா இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வெயிலாக இருக்கும். செம்மையாக இருக்குது. இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது மறுபடியாக. இன்னும் கீழே அங்கே ஒரு ஸ்பாட் தெரியுது, ஐஸ்கிரீம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. அங்கே போய் செக் பண்ணோம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வரைக்கும் இது வந்து ப்ரைவேட் போல், இந்த ஓனர் வந்து அங்கே நிற்கிறாங்க என்ட்ரன்ஸில். ஸோ யாரும் அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ நான் கேட்டு வந்து என்னால்தான் இந்த சைடு வர முடிஞ்சு. அந்த சைடு நார்மலாக வரலாம் நினைக்கிறேன். நிறையா வண்டி ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்குது. ஸோ அங்கே போய் செக் பண்ணுறோம் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணிலாம் செம்ம கிளியராக இருக்குது. ரொம்ப ஒரு ப்யூரான வாட்டர் மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே அவ்வளோ மக்கள் வராதனால கண்டாமினேட் ஆகலை. வாங்க அங்கே போய் பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கடை சொன்னல உங்களுக்கு, அது பார்த்தீங்கன்னா இப்போது ஷூட்டிங் நினைக்கிறேன். ஸோ போக முடிஞ்சால் உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். அப்படி இல்லைனா இதுதான் ஸ்பாட்டு. இன்னும் அங்கெல்லாம் வீடு இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் இருக்க வீடு தான். சுற்றி பார்த்தீங்களா கைஸ் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளாக் ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே இந்த ரெட் கலர் பட்டன் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணி விடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். அண்ட் தென் பை பை, பீஸ்.